பூப்பறிச்சுண்டு வரதே ஒரு வேலையாவும் கடமையாவும் நினைச்சா இப்படிதான், கால் தடுக்கும் கை தவறும், எல்லாமே ஆகும். இது நமக்கு கிடைச்ச பாக்கியம்னு நினைக்கணும். எத்தனை ஜென்மத்துல எவ்வளவு பாவம் பண்ணிருக்குமோ நமக்கு தெரியாது, ஆனா இது ஒரு சின்ன கைங்கரியம், பாவத்துல துளிய கிள்ளி தூர போடும். இந்த நினைப்பு நோக்கி எப்பவும் மனசுல இருக்கணும். டேய் வாடா. சரி ஐயா, ஒரு நிமிஷம் ஐயா. வணக்கம். வாங்க வாங்க. என்ன ஏதோ? அது ஒண்ணுல, என் பொண்ணு பூப்பறிக்க போனப்போ கை தவறி பூவெல்லாம் கீழே கொட்டிட்டேன்னு சொன்னா. அதான் சித்த கூப்பிட்டு வச்சு கண்டிச்சுட்டு இருந்தேன். கை தவறது எல்லாருக்கும் சகஜம் தானே. இதோ நானே பூ கொண்டு வந்திருக்கேன், இதை வச்சு முதல்ல பூஜையை ஆரம்பிங்க. என்ன குறுக்கலையா? இந்தாங்க வாங்கிக்கோங்க. தப்பா நினைக்காதீங்க, காலா காலமா கோயிலுக்கு சொந்தமான நந்தவனத்துல பூ பறிச்சுதான் சிவனுக்கு படைக்கிறது வழக்கம். திடீர்னு இன்னைக்கு வழக்கம் மாறுதுன்னா? ஏன், வேற தோட்டத்துல பூத்த பூவை நம்ம சிவனுக்கு அர்ச்சனை பண்ணா சிவன் ஒத்துக்க மாட்டாரா என்ன? வழக்கத்தை மாத்தினா அவ்வளவு பெரிய தப்பா என்ன? வழக்கம் மாறுறது தப்பு இல்ல சின்னையா, மாறிண்டே இருக்கிறது வழக்கமாயிடக்கூடாது, அதான் என்னோட கவலை எல்லாம். அது சரி, தோப்பனர் கிளம்பிட்டாரா? இதோ வந்துகிட்டே இருக்காரு. முதல்ல நீங்க பூஜை ஆரம்பிங்க. இந்தாங்க வாங்கிக்கோங்க. ரமணா வாடா. உங்களுக்கு ஆட்சேபணையிலே அப்பா வரலனா என்ன? அதான் நீங்க தான் இருக்கீங்களே. அது எப்படி குறுக்கல ஐயா? ஐயா இல்லாம என்னைக்கு பூஜை நடந்திருக்கு? இந்த பூஜையே அவருக்காக தானே. அபச்சாரம் அபச்சாரம், தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. பூஜை பகவானுக்கு, பூஜை பண்ற புண்ணியம் தான் பண்றவாளுக்கு. சின்னையா பெரியையா ஏன் இன்னும் வரல? சரியான நேரத்துக்கு வந்துருவாரு. வந்துட்டான் குருக்களே. வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன குருக்களே, இன்னைக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சா? ஆமாங்க ஐயா, இப்பதான் சின்னையா கிட்ட இதை பத்தி பேசிட்டு இருந்தேன். தெய்வத்தை காக்க வைக்க கூடாது இல்லையா குருக்களே? காக்க வச்சு பலனை கொடுக்கறது தான் சுவாரஸ்யம். அந்த ஆண்டவன் நம்ம விஷயத்துல நினைக்கிறான்ல, நாமளும் அப்பப்ப அத அவனுக்கு செஞ்சு காமிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? ஐயா அப்படி சொல்லாதீங்க. தெய்வத்தை காக்க வைக்கிறது நல்லதில்ல, அவன் உலகம் முழுக்க கவனிக்க வேண்டிய பொறுப்புல இருக்கிறவன். வரிசையில நம்ம ஞாபகம் வர்றதுக்கு அவனுக்கு கொஞ்சம் நாழி ஆகலாம், நமக்கு அப்படி இல்லையே. கையெடுத்து கும்பிடுறதுக்கும் தரையில விழுந்து கும்பிடுறதுக்கும் கையேந்தி கேட்கறதுக்கும் மனசுருகி பிரார்த்தனை பண்றதுக்கும் நமக்கு அவன் மட்டும்தானே இருக்கான். குருக்களே உங்க கூட பேசி ஜெயிக்க முடியுமா? நீங்க பூஜை ஆரம்பிங்க, இதுக்கு மேல தாமதம் வேணாம். சரிங்க ஐயா. நம சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க, இவை பொழுதும் என்னென்று நீங்காதான் தாழ் வாழ்க. சிவாய் ஓம் நமசிவாய்.
எவ்வளோ நேரம் ஆச்சு? இதோ இப்போ உடனே வரேன்னா இங்க வராம என்ன பண்ணிட்டு இருக்கா? என்னையே காக்க வச்சிட்டல்ல. இரு, உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. என்ன பாம்பு பாம்பு கடிச்சிருச்சு. காப்பாத்திடுவேன். வைஷாலி, அப்பா. வைஷாலி, என்னமா இது? மணி என்ன ஆறுது தெரியுமா? இந்த நேரத்துல போய் குளிச்சு சாமியை கும்பிட்டு இருக்க? அப்பா, அது அது வந்து என்னாச்சுமா? எதுவா இருந்தாலும் அப்பாட்ட மறைக்காம சொல்லிடு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அது வந்து ஒரு விரதம் ஆரம்பிக்கலாமேன்னு. விரதமா? இந்த நேரத்திலயா? மனசுல பட்டுடுத்து எதுக்கு தள்ளி போடணும்னு தான். தள்ளி போடாம இருக்கிறது தப்பு இல்லம்மா. ஆனா ஒரு விரதம் ஆரம்பிக்கிறத கூட இவ்வளவு தயங்கி தயங்கி சொல்ற பாத்தியா? இதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அப்பா, அது தாய் இல்லாத பொண்ணு. என்னால முடிஞ்ச வரைக்கும் உன்னை நான் ஒழுங்கா தான் வளர்த்துட்டு இருக்கேன். அப்பா வளர்த்த பொண்ணு தப்பா போச்சுன்னு நாலு பேரு நாக்கு மேல பல்ல போட்டு சொல்றதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது பாரு. அப்பா, என்னப்பா நீங்க? தெரியலம்மா, கொஞ்ச நாளாவே மனசுல உன்னை பத்தி தப்பு தப்பா என்னெல்லாமோ தோணுதுமா.
மனசுல படுறது எதுவும் உண்மை இருக்காதுன்னு ஒரு பக்கம் குரல் கேட்டுட்டே இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் உன் பொண்ணு உன்னை விட்டு விலகி போயிட்டு இருக்கான்னு அசரீரி கேட்டுட்டே இருக்குமா. ஒரு தகப்பனா உனக்கு நான் இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கேன்னு எனக்கு தெரியலம்மா. உன்னை சரியா வளர்த்தனானு கூட எனக்கு தெரியலம்மா. ஆனா ஒரு மகளா எனக்கு நீ நல்ல பேரு வாங்கி கொடுக்கலனாலும் பரவாயில்லம்மா. ஆனா கெட்ட பேரு வாங்கி கொடுத்துடாதம்மா. உன்னை கெஞ்சி கேக்குறம்மா. இருமா, வெளியே என்ன சத்தம் கேட்குதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இப்படி பண்ணிட்டேளே சின்னையா, நான் என்ன பண்ணுவேன்? இந்த விஷயம் மட்டும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சாரு. வைசாலி, என்ன நீ நம்பறல்ல? நம்ம காதல நீ நம்பறல்ல? சத்தியமா நான் தான் உன் கழுத்துல தாலி கட்ட போறேன். காலம் பூரா உன்னை கண் கலங்காம வச்சு பாத்துக்க போறதும் நான் தான் வைசாலி. தயவு செய்து என் வார்த்தையை நம்புமா, இது கண்டிப்பா நடக்கும். கூடிய சீக்கிரத்தில் இது நடந்தே தீரும். நீ எதை பத்தியும் கவலைப்படாம, யார நினைச்சும் பயப்படாம நிம்மதியா கிளம்பி வீட்டுக்கு போமா. நான் இருக்கேன், எப்பவும் உனக்காக நான் இருக்கேன். அழாத வைஷாலி. ஈஸ்வரா, குருக்களே, நீங்க போய் பாருங்க. நகையெல்லாம் சரியா இருக்கா நீங்க சொன்னா போதும். நாங்கெல்லாம் பார்த்து என்ன ஆக போகுது? கோயில் மொத்தமும் உங்க பொறுப்புல இருக்கு. களவாடிட்டு போயிருந்தா கூட என்ன போச்சுன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? சரிங்க ஐயா. குருக்கலையா, பதட்டப்படாம பொறுமையா எல்லாம் இருக்குதான் பாத்துக்கங்க. சிவசிவா, ஈஸ்வரா, ஐயா, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போன மாதிரி. திருட நகையில கை வைக்கவே இல்லை, நகையெல்லாம் பத்திரமா இருக்கு. அவ்வளவுதான் வேணும். அப்புறம் என்ன, எல்லாரும் கிளம்புங்க, கதவை இழுத்து போட்டுங்க. ஐயா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா நான் ஒன்னு சொல்லலாமா? என்ன சொல்லு. குருக்கள் ஐயா, நீங்களே வயசான மனுஷன், இடுப்புல கோவில் சாவியை சுமந்துக்கிட்டு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சுத்திக்கிட்டு இருக்கீங்க. களவாண்டுட்டு போகணும்னு நினைக்கிறவனுங்க உங்களை அடிச்சு போட்டுட்டு சாவி எடுத்துட்டு போக எவ்வளவு நேரம் ஆக? ஈஸ்வரா, யோ, நீ என்ன பயமுறுத்துற மாதிரி பேசுற? ஐயர் எவ்வளவு நாள சாவி இடுப்புல சொருவி வச்சிருக்காரு, எவன் வந்து எடுத்துட்டு போயிருக்கான்? அப்படி சொல்லிட முடியாதுங்க. நேத்து வரைக்கும் கோயில திருடணும்னு நினைச்சு யாரும் இந்த பக்கம் வந்ததில்ல. முதல் முதலா இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குன்னா, இன்னைக்கு திருட முடியாம திரும்பி போனவன் நாளைக்கு சரியான வழிய கண்டுபிடிச்சி உள்ள வந்துட்டானா? அவன் முதல்ல தாக்குறது நம்ம குருக்கள் ஐயாவா தான் இருக்கான். ஐயா, என் உசுரே போனாலும் விட்டு கொடுக்க மாட்டேங்கய்யா. நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும் குருக்கள் ஐயா. உசுறு போறத பத்தி திருடனுக்கு என்ன கவலை?
சாவி உங்ககிட்ட இருக்குன்னு உங்களை எவனாவது அடிச்சுட்டு போயிட்டானா? ஐயோ, நான் வருமா அம்மா நான் வருமா? எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க பேசாம இந்த நகையெல்லாம் இருக்கிற கருவறையோட சாவிய நம்ம தர்மகர்த்தா ஐயா கிட்ட கொடுத்து வைக்கிறது நல்லதுன்னு தோணுது. தேவைப்படுறப்ப அவரே எடுத்து கொடுக்க போறாரு. என்னங்கய்யா நான் சொல்றது? தப்புங்கய்யா, இது நடக்காது, இது நடக்கவும் கூடாது. ஏங்க அப்படி சொல்றீங்க? தர்மகர்த்தா நம்ம ஊர் ஆளு, பரம்பரை பரம்பரையா இந்த கோயிலுக்கு அவங்க குடும்பம் எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கு. அப்படி இருக்கிறப்போ அவரை நம்பி ஏன் கோயில் சாவியை கொடுக்க கூடாது? அப்படி இல்லைங்கய்யா, இந்த கோயில தலைமுறை தலைமுறையா எங்க குடும்பத்தை சார்ந்தவாதான் கட்டி காத்துட்டு வரோயா. கோயில் சாவி எங்க அப்பா காலத்துக்கு அப்புறம் எங்கிட்ட வந்து சேர்ந்ததுங்கய்யா. என் காலம் முடிகிற வரைக்கும் அதை பத்திரமா பாத்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு ஐயா. ஐயா, என் கடமையில இருந்து தப்பிக்கிறதுக்கு தர்மகர்த்தா ஐயா மேல சுமைய தூக்கி போறது நியாயம் இல்ல. ஐயோ குருக்களே, விடுங்க விடுங்க விடுங்க, அவங்க ஏதோ ஆர்வத்துல கேட்டுட்டாங்க. நீங்க பாருங்கப்பா, குருக்களுக்கு சாவிய கொடுக்கறதுல விருப்பம் இல்ல, சும்மா அவரை புடிச்சு சீண்டிக்கிட்டு கூடாது. தயவு செஞ்சு நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது, விருப்பம் இல்லாமல்லாம் இல்லைங்க. ஆனா முறையான ஒண்ணு இருக்கு இல்லையா, கோயிலுக்குள்ள இன்னைக்கு ஒரு திருடம் வந்துட்டான்னு ஊர்ல எல்லாரும் சொல்லிட்டு ஓடினப்போ அதை கேட்டு நானும் பதறி போயிட்டேங்க ஐயா. ஐயா, இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க ஐயா. இந்த சிவனை தப்பான நோக்கத்தோட யாரு நெருங்கினாலும் அவன் மூணாவது கண்ணை திறந்துருவான். சிவன் சொத்து குல நாசம்னு சொல்லுவா. கோயில் நகை மேல யாரு கை வச்சாலும் ஜென்ம ஜென்மத்துக்கும் அவனால எந்திரிக்க முடியாதுங்க ஐயா. அந்த நம்பிக்கை நேக்கு இருக்கு. எல்லாரும் பயப்படாம நிம்மதியா போங்க, எல்லாத்தையும் ஈஸ்வரன் பார்த்துப்பாயா. அதான் சொல்லிட்டாரு இல்லையா, கிளம்புங்க கிளம்புங்க, முதல்ல போங்க போங்க கிளம்புங்க போங்க 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 போங்க. வரேன் குருக்களையா. கொண்ட கொள்கையில ரொம்ப உறுதியா இருக்கீங்க, ரொம்ப நல்லது, அப்படியே இருங்க. வரேன். வரட்டுங்களா? ஈஸ்வரா, என்ன எனக்கு ஏமா வாய் வராம போயிடுத்து நினைச்சு பாக்குறச்சு, என்னால தாங்க முடியலமா. சின்னையவன் நான் விரும்புறது உண்மை, அவரும் என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. இது எட்டாததுன்னு எனக்கு தெரியுமா, இருந்தாலும் ஆசைப்பட்ட மனசுக்கு காசு பணத்தை நினைச்சு பார்க்க முடியலமா. இன்னைக்கு நடந்தது நானே எதிர்பார்க்காத விஷயம், அது எப்படி நடந்ததுன்னு கூட எனக்கு தெரியல. ஆனா நடந்தது தப்புதாமா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா சின்ன ஆசைக்கு மறுப்பு சொல்ல மனசு வரலையம்மா. இப்போ நான் கேக்குறதெல்லாம் ஒண்ணுதான், எங்களை எப்படியாச்சும் சேர்த்து வைமா.
உன்னாலதான் இது முடியும். உன்னை தவிர வேற யார்கிட்ட நான் போய் கேப்பேன்? நீ இத செய்யலன்னா நேக்கு செத்து போறதை தவிர வேற வழி தெரியலம்மா. உன் பொண்ணு இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டாளேன்னு கஷ்டமா தான் தோணும். ஆனா என் விதி இப்படி இருந்தா நான் எப்படிமா வேற விதமா வாழ முடியும்? உனக்கு என்ன பத்தி புரியும்? நான் வாழறது உன் பொறுப்புமா. நீதாம்மா இதை சரி பண்ணி கொடுக்கணும்.